தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 3500 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பூக்களின் விலையும் சற்று அதிகரித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 3500 விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இருப்பினும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவு காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் பூக்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார். மல்லிகைப்பூவின் விலை ரூபாய் 3500 விற்பனையாவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் மற்ற பூக்களின் விலை எவ்வாறு உள்ளது? இதுக்கு கடும் பனிப்பொழிவு மட்டும்தான் காரணமா, வேறேனும் காரணம் உள்ளதா? கூடுதல் விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. மாலை 5 மணிக்கே தொடங்கும் பனிப்பொழிவு காலை 9 மணி வரையில் நீடித்து வருகிறது. பருவமழை பெய்ய வேண்டிய காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுவதால் விவசாயம் கடுமையா வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மல்லிகை பூக்களின் விளைச்சல் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவால் மொட்டுகள் செடியிலேயே கருகி விடுவதாக விவசாயிகள் வந்து கவலை தெரிவித்துள்ளனர். பூக்கள் விளைச்சல் குறைந்ததால் ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு மல்லிகை பூக்களின் வரத்து அரியோடு குறைந்து விட்டது. ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 கிலோ என்ற அளவில் இருந்த மல்லிகை பூக்களின் வரத்து தற்போது 10 கிலோவாக குறைந்து விட்டது. இதன் காரணமாக மல்லிகை பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் இன்று ஒரு கிலோ மல்லிகை பூக்களின் விலை 3500 4000 வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வளர்பிறை முகூர்த்தம் வர உள்ள நிலையில் நாளை மல்லிகை பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மல்லிகை பூவை போல பிச்சி பூ முல்லை பூக்கள் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. 1000 தொட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அசோக்குமார், தகவலுக்கு நன்றி.